இளங்கற்பதிமுருகனுக்கு அரோகர புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைத்தரு திருப்புகழில் நேற்றைய தினம் திரிபுரமங்க என்பதை பற்றி பார்த்தோம் ஆணவம் கண்மம் மாயை இம்மூன்று மலன்களே என்பதை பற்றி சிந்தித்தோம் இந்த மலன்களை எப்படி தீர்த்தார் பரமேஸ்வரன் அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் நின்ற அந்த அருட்பெரும் ஜோதியாகிய கைலைநாதன் அவருடைய புருவ நடுவே உள்ள இந்த இடத்துல புருவ நடுவே உள்ள ஞானாக்னியால் ஞான அக்னி இங்கே இருக்குது ஞான அக்னி இந்த ஞான அக்னியால் அது எப்பொழுது பார்த்தாலும் சுடர்விட்டு சுடர் விட்டு எரியும் அது அப்படி பார்த்தார் பாருங்க அந்த மும்மலன்களும் எரிந்து சாம்பலாகிட்டு அதுதான் பட்டினத்தார் சொல்வார் இந்த இடம் யார் இருக்காங்கன்றது இந்த புருவ மத்தியில் நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்கில் ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடும் சிற்றம்பலம் என்று தேர்ந்து கொண்டே இந்த உடம்பில் ஆய்வு இந்த உடம்பை ஆய்வு செய்கிறார் தலையிலிருந்து கால்வரை பட்டினத்தார் ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த தேவதைகள் இருக்குது அப்படின்னு பட்டினத்தார் ஆய்வு செய்து ந நமக்கு எடுத்து எழுதியிருக்கார் அவருடைய நூற்களில் திருமந்திரத்தில் நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி இந்த புருவம் மத்தியிருக்கு பாருங்கள் இதை தான் திருக்கைலாயம்ன்றார் அவர் இங்கே தான் பரமேஸ்வரன் வந்து குடிகொண்டிருக்கக்கூடிய இடம்ன்றார் அந்த சதாசிவ மூர்த்தி இங்கே தான் இருக்கார் என்றார் அந்த சதாசிவ மூர்த்தி தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்ததுமே எல்லாம் எரிஞ்சு போச்சு சாம்பலாச்சு மதனுடல் மங்க மதன் என்றால் மண்மதன் மண்மதன் ஒருத்தர் போதுங்க ஐயா ஐயா நம்ம பிறவி எடுத்தோம் இந்த பிறவியில் வந்து நம்ம பகவான்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ரெண்டு பேர் தயாராக இருக்காங்க நம்மளை வந்து பகவான்கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு இந்த பூலோகத்தில் நம்ம பிறவி எடுத்ததன் பயனாக இரண்டு பேர் தயாராக இருக்குன்றாங்க அதில் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் மன்மதன் இன்னும் ஒருத்தர் யமதர்மராஜா இந்த மன்மதனுக்கும் யமதன்ம ராஜாவுக்கு என்ன தொடர்புன்னு கேட்டிங்கன்னா மன்மதன் வந்து நிறைய நம்ம மனசில் ஆசைகளை தூண்டு தூண்டி தூண்டுவார் அந்த ஆசை படப்பட அதிகம் துன்பன்னுவாங்க அந்த ஆசையால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு காரியம் பண்ணுவோம் போவோம் பேராசையினும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோன்றார் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பிணி என்ன பிணி பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ வீரா முதுசூர் படவேலியறியும் சூறா சுரலோக துரந்தரனே அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த மன்மதன் வந்து நம்ம 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 நமக்கு நிறைய ஆசைகளை தூண்டுவார் தூண்ட தூண்ட நம்ம என்ன பண்ணுவோம் தவறான காரியங்களில் ஈடுபட்டு அவமானப்பட்டு அந்த காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்வோம் இன்றைக்கி ஒரு காரியம் நாளைக்கு ஒரு காரியம் மறுநாள் ஒரு காரியம் இப்படி செய்ய செய்ய நாம் செய்த பூஜைகள் எல்லாம் நின்றுவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 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 நாளைக்கு அழுது கழிந்துவிடும் கழிந்து போகும் பொழுது யம தர்மன் தயாராக இருக்கிறான் இவனை வந்து நாம் எமப்பட்டினம் எடுத்துச் செல்லலாம் அப்படின்னு உயிர் போகும்போது யமன் வந்து பற்றிக்கொண்டு செல்வான் அதுதான் அருணகிரிநாதர் சொல்கிறார் காலன் என்னை அணுகாமல் உனது காலில் வழிபட அருள்வாய் என்றார் ஒரு திருப்புகளில் ஐயா காலன் வந்துருவான் இந்த மன்மதனால காலன் வந்துருவான் காளன் வந்து என் எதிரில் வரப்படாது அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் மதனுடல் மங்க அந்த மதனாகிய மன்மதன் அவன் போயிடணும் அவன் எதற்கே வரப்படாது இன்பம் இடையறாக தீண்டும் அவா என்றும் துன்பத்துள் துன்பம் கெடின் அவாதான் ஆசை தான் காரணம் இந்த ஆசை அதை கொடுப்பவர் அதை மன்மதன் அதை தடுப்பவர் முருகப்பெருமான் சரியா பேச்சு இது இதுலேருந்து அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டித்தான் ஆசையை தருபவர் மன்மதன் அந்த ஆசையை வேரோடு அறுப்பவர் முருகப்பெருமான் மதன் உடல் மங்க அப்படின்னு கொண்டு வந்து சேர்த்தார் அடுத்தது திருபுரத்தை சிரித்தார் மன்மதனை பார்த்தார் திருபராதிகள் திருபராதிகளை வந்து பரமேஸ்வரன் வந்து சிரித்தார் சிரித்ததும் அவங்க போயிட்டாங்க பஸ்மம் ஆயிட்டாங்க அந்த மூன்று பேரும் திருபராதிகள் ஆனால் அங்கே சிரித்தார் திருபுரத்தை எரித்தார் மன்மதனை பார்த்தார் மன்மதன் எந்தான் சக அகமத்தம் பார்த்தார் சிரித்தார் இதுதான் இங்கே வித்தியாசம் இப்பாடலில் சொன்னா பாருங்க இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள்பீனி மங்க மயிலேரி முருகப்பெருமான சொல்லிண்டே வந்து அருணகிரிநாதர் வந்து கடைசியில் கொண்டு வந்து இந்த பாடலில் வந்து பரமேஸ்வரனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பிற்பகுதியில் திரிபுர மங்க மதனுடல் மங்க என்றார் இருவினை அஞ்ச மலவகை மங்க என்ற முற்பகுதிக்கு நேராக அன்பர்களே இதை கொஞ்சம் நீங்கள் கவனித்து கேட்கணும் இருவினை அஞ்ச மலவகை மங்க என்ற முற்பகுதிக்கு நேராக பிற்பகுதியில் திரிபுரமங்க மதனுடல் மங்க என்கின்றார் அதுக்கு அடுத்தது கடுகி நடன்கொள் அருள்வாயே முற்பகுதியில் பிற்பகுதியில் திகழ் நடனம் செய்து என்கின்றார் அதுக்கு அடுத்தது அரசியிட்கொள் மழுவுடை எந்தை அமலன் மகிழ்ந்த பெருமாளை அப்படின்னு சொல்லும் பொழுது அரசியிடன்குள் மழுவுடை எந்தை மங்கை அமளி நலன்கொள் பெருமாளே பிற்பகுதியில் என்ன சொல்கிறாரு மங்கை அமளி நலன்கொள் பெருமாளே முற்பகுதியில் அரசியிடன்குள் மழுவுடை அடுத்த பகுதியில் மங்கை பெருமாளே அப்போ அன்பர்களே இந்த திருப்புகழை எவ்வளோ பதினாறாயிரம் திருப்புகள் இருக்குது அதில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு திருப்புகள் தான் நம்மளுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இந்த திருப்புகளில் அழகாக பிறவிக்கு காரணம் ஆசைன்றார் இந்த பிறவி துன்பத்தை தீரா பிணின்றார் இருவினையை பற்றி சொல்கிறார் மலவகையை பற்றி சொல்கிறார் இவையெல்லாம் வேருடன் அறுப்பதற்கு என்ன வழி அப்படின்னா இறைவனுடைய திருவடிதான் அதற்குத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா முருகா எனக்கு ஒன்றுமே தெரியாது வினைதான் இந்த தேகம் அது தெரியும் இதற்கு ஒரே ஒரு வழி கருணை பொழிந்து முகமும் அலர்ந்து கடுகி நடன்கொள் அருள்வாயே அப்படின்னு இந்த திருப்புகளில் பாடி முடித்தார் நாம் சிந்தித்து எண்ணத்தையும் செயலையும் ஒன்றாக வைத்து இந்த திருப்புகழை நாம் அனுதினமும் ஓதி பிணியிலிருந்து விடுதலை பெற்று முருகப்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரர் ஆக வேண்டும் என்பதை பற்றி சொல்லி அடுத்ததாக நிறை தரு திருப்புகளிலே இப்படி அருணகிரிநாத சுவாமிகள் திருவண்ணாமலையிலே நிறைய திருப்புகழை பாடுறார் பாடி 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 கலைத்து களைற்று அந்த திருக்கோயிலில் சென்று முருகப்பெருமான் எதிரிலே அமர்ந்தார் அமர்ந்து தாரதாரியாக கண்ணீர் வடித்து முருகா திருப்புகழ் கொடுத்த இந்த திருப்புகள் காரணமாக உயிரை கொடுத்த கோபுரத்திலிருந்து மரணப்படுக்கைக்கு சென்ற என்னை காப்பாற்றி என் நாவிலே ஓம் என்று எழுதி திருப்புகழை தந்து அதன் காரணமாக சம்பந்தாண்டான் என்ற ஒரு பகைவனை எனக்கு அறிமுகம் செய்து அவன் மூலமாக பிரபட தேவராயனுடைய அரசு சபையிலே என்னை கொண்டு வந்து நிறுத்தி அங்கே என் திருவாக்கால் அதன சேடனாராட என்ற திருப்புகழை பாட வைத்து நீ காட்சி தந்த எம்பெருமானே உள்ள அத்தனை ஆன்மாக்களும் இந்த தீரா பிணியால் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகின்றார்கள் அந்த தீரா பிணியை தீர்த்து அவர்களை செய் என்று முருகப்பெருமான் எதிரிலே நின்று முருகனை வேண்ட முருகப்பெருமான் அருணகிரி வயலூர் வா என்று சொல்லி மறைந்தார் அருணகிரிநாதர் சுவாமிகள் வயலூரை நோக்கி பிரயாணம் செய்கிறார் அந்த வயலூரிலே என்னென்ன அதிசயங்கள் நடக்கிறது என்பதை பற்றி நாளை சிந்திப்போம் அன்பு வணக்கம்